ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபினிட் இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி நான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் வந்து பப்பாளி பழம். அதாவது பப்பாளியை வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கிறதுனால அதை வந்து யாருமே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறீங்க. பட் அதில் வந்து நிறைக்கிற ஏராளமான சத்துக்கள் வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த மாதிரி கரோனா காலகட்டத்தில் கூட உங்களோட உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த பப்பாளியில் உள்ள என்னென்ன சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது பழங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வந்து ஏதாவது ஒரு பழம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கூட அது வந்து உங்களை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்துவதோடு பல நோய்கள்லேருந்து தடுக்க உதவும். அப்படி வகையான ஒரு பழ வகை தான் அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி. ஆனால் நம்மளில் பல பேருக்கு வந்து பப்பாளி வந்து பிடிக்கிறது இல்லை. பட் அதில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் ஏ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய திறன் மற்றும் ஃபைபர்ஸ், நார்ச்சத்து, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. பப்பாளியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து அதிகமாக வந்து கரோட்டினாய்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். விட்டமின் சி நிறைந்த பப்பாளி நோய்கள் மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராட நமது உடம்பை வந்து ஆயத்தப்படுத்துது. ஸோ பப்பாளியில் உங்கள் தினசரி டோஸ் வந்து விட்டமின் சி 200% அதிகமாகவே இருக்குது. ஸோ இது தவிர இந்த பப்பாளி பழத்தில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் டி, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரீசெண்டாக பென்சில்வேனியாவில் நடந்த பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பழத்தில் உள்ள லைகோபின் மற்றும் விட்டமின் சி வந்து இதய நோய்களை கூட தடுக்க உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோய் வராமல் வந்து தடுக்க உதவும். அதுலேயும் மெயினாக வந்து மார்பக புற்றுநோய் வந்து தடுக்கிறதுல இந்த வகையான பப்பாளிக்கு வந்து நிறைய ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கிறதாக வந்து சயின்டிஸ்ட் வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பப்பாளியோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற எந்த வகையான ஒரு காய்கறிகள் ஆர் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதில் அதிக அளவு வந்து கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். அந்த கரோட்டினாய்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதில் இந்த பப்பாளியில் உள்ள கரோட்டினாய்ட் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வயதானவர்களுக்கு வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றும் நாள்பட்ட வீக்கத்தை கூட வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து அலர்ஜி அந்த மாதிரி ஏற்படுறவங்க கூட பப்பாளியை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 அல்லது 3 முறை வந்து ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள்பட்ட அலர்ஜி, வீக்கம் எல்லாமே வந்து சரியாயிரும். அதுபோக இது வந்து செரிமானத்திற்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இந்த பப்பாளியில் வந்து பப்பேன் எனப்படும் ஒரு நொதி வந்து இருக்குது. அது வந்து நம்ம உடம்புல வந்து செரிமானத்தை வந்து அதிகமாக தூண்டுறதுனால அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த பப்பாளியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த மாதிரியான டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வர்றதில்லை. இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த பப்பாளி பழத்தை நம்ம கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைப்பதோடு நம்ம உடம்பை வந்து நோயை வந்து எதிர்த்து போராடும் அளவுக்கு திறனும் பெறும். ஸோ எந்த வகையான கிருமிகள் இருந்தால் கூட நம்ம உடம்பு வந்து ஈஸியாக அதை எதிர்த்து போராடி அந்த கிருமியை அழிக்கக்கூடிய தன்மையை நம்ம உடம்பு ஈஸியாக பெறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வகையான கிருமிகள் வந்து நம்ம உடம்பை தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதற்கு நான் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கோங்க. உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ஸுடன் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.